ஹாய் எல்லா காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 7 பெஸ்ட் ஷார்க் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நல்ல ஒரு பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க ஸ்டோரியை. அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்க் மூவிஸ் எல்லாம் அதிகமாக விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 47 மீட்டர் டவுன் அண்ட் கேஜ்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூபா டைவிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூபா டைவிங் போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க மாயோன்ஸ் வாழ்ந்த ஒரு இடத்த பொண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், அது மட்டும் இல்லாமல் மாயோன்ஸோட வழிபாட்டு பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்த வழி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழியை தேடிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷாக்ஸ் சுற்றிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஷாக் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வழியை கண்டுபிடிக்கிறாங்க. வழியை கண்டுபிடிச்சி எப்படி இவங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக வெளியே வராங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து கம்மி ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கம்மி ரேட்டிங்க்கு ஒர்த்தாக இருக்கிற மூவின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க காய்ஸ். நல்ல ஒரு த்ரில்லர் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூவி நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் இருக்கும். மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளை பரபரப்பாக தான் வச்சுருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பைட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்கார்டாக வேலை செஞ்சுட்டு பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா கடலில் யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுற வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ செஞ்சுட்டு பாரு. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்னால அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சுனாமி ஒன்று வருது. இப்படி சுனாமி வந்தப்போ நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷார்க் ஒன்று அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுது. வந்த அந்த ஒயிட் ஷார்க் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வேட்டையாட ஆரம்பிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டிகிட்டு இருக்கிறவங்கள வேட்டையாட ஆரம்பிக்குது. இப்படி வேட்டையாடிட்டு இருக்கிற அந்த ஷார்க்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கும். ட்ரை பண்ண வேண்டிய மூவி தான். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி போர் அடிக்குது, எல்லா மூவிஸும் பார்த்துட்டு வேறு ஏதாவது மூவி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு ஷார்க் மூவி தான். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா மெக். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் ஒரு ரிசர்ச் டீம் பார்த்தீங்கன்னா கடலோட ஆழ்மட்டத்தில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஷிப் பார்த்தீங்கன்னா அங்கே டேமேஜ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிரினத்தால் பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டு அவங்க ஷிப் டேமேஜ் ஆகுது. இப்படி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் யாருமே போய் அந்த ஆழ்கடலுக்குள்ளே போக முடியாது. அப்படி போகணுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரே ஆள் நம்ம ஹீரோவாக தான் இருப்பார். அவர் மட்டும்தான் இது வரைக்கும் ஆழ்கடலில் போய் சேஃபாக பார்த்தீங்கன்னா ஆட்களை மீட்டுட்டு வந்திருப்பார். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க. ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மெக்லோடான்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன மெக்லோடான்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள சேஃபாக நம்ம ஹீரோ ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 மெக்லோடான் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது கடலோட மேற்பரப்புக்கு வந்துடுது. இப்படி வந்த மெக்லோடான்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மனிதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் டீம் என்ன பண்ணாங்க, அந்த மெக்லோடான்களை பார்த்தீங்கன்னா இவங்க கொன்னாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த மெக்லோடான்ஸால் வர்ற பிரச்சனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி சமாளித்தாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா 2nd பார்ட் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் அந்த பார்ட் அவ்வளோக்காக இல்லை. ஆனால் 1st பார்ட் ரொம்பவே தரமாக இருக்குங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மூவி போனதே தெரியாது. ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளை பரபரப்பாக தான் இந்த மூவியில் வச்சுருப்பாங்க. என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஓப்பன் வாட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூபா டைவிங் போகிறாங்க. அதுவும் கரீபியன் தீவுக்கு.
இவங்க போன இடத்துல பார்த்தினா ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்த கப்பல் பார்த்தினா இவங்க இருக்கிறது தெரியாமல் அவங்க போயிடுறாங்க கப்பலில். இப்படி போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்டு ஹீரோ நடுக்கடலில் தனியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கீழே சுறாக்கள் பார்த்தினா சுற்றிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நிலமையில பார்த்தினா இவங்களுக்கு ஹெல்ப்புக்கும் யாராலும் கூப்பிட முடியாது. அதே மாதிரி பார்த்தினா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களாக தான் வந்தால் தான் உண்டு. இந்த நிலமையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தினா நல்லாவே இருக்குங்க கைஸ், நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தினா ஐஎன்டிபிலேருந்து 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்கிற மூவி டீப் ப்ளூ சி. இந்த மூவி பார்த்தினா 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியிலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் டீம் பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுவும் சுறா மீன்களை வச்சு. அந்த சுறா மீன்களோட மூளையில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணால் அல்சைமர் நோய்க்கான மருந்து கிடைக்குன்ற ஒரு ரிசர்ச் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிசர்ச்சால சைட் எஃபெக்ட்னால இந்த சுறாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமாக மாறிடுது. இப்படி புத்திசாலிகளாக மாறின இந்த சுறாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் டீமையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது புத்திசாலித்தனமாக. இப்படி அட்டாக் பண்ணுற இந்த சுறா மீன்கள் கிட்டேருந்து அந்த ரிசர்ச் டீம் பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சுறா மீன்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு போக நினைக்கிற இந்த சுறாக்களை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரிசர்ச் டீம் தடுத்தாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த மூவியில் குறைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக இருக்காது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி இந்த மூவியும் கூட, வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1999 ரிலீஸ் ஆன மூவி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சிஜே வேறு லெவலில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 1999 சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி தான். ஹாலிவுட் மூவிஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்காம விட்டுறாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறேன்னா தி ஷேலவ்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் இருக்கிற ஒரு தீவுக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. போயிட்டு அந்த கரையிலேருந்து கொஞ்சமாக தள்ளி மட்டும் சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க ஜாலியாக. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஷுரா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷார்க் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட காலை கடிக்குது. இப்படி காலை கடிச்சதோடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சின்ன பாறையில் பார்த்தீங்கன்னா ஏறி நின்றுக்கிறாங்க அந்த சுறா கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சுறா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகாமல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படா தண்ணியில் வருவாங்க, அவங்கள எப்படா சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுறா பார்த்தீங்கன்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்குது. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் உயிரோட எப்படி இருக்கு, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி கேட்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மூவியை பார்க்கும்போது இந்த மூவி ஆரம்பித்ததும் தெரியாது முடிகிறதும் தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே அண்டு நம்ம ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நமக்கு காட்டியிருப்பாங்க. யாராவது இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜாவ்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1975 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா சம்மர் டயத்தில் மக்கள் அதிகமாக வந்து என்ஜாய் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் வந்து சம்மர் டைம் வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களும் வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி அட்டாக் பண்ணுற ஷார்க்கை பார்த்தீங்கன்னா கொன்னாகணும், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா மக்களை வேட்டையாடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்டு ஒரு ஃபிஷர்மேன் அண்டு ஒரு மெரீன் சயின்டிஸ்ட் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கை கொள்றதுக்காக கடலுக்கு போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கை கொன்னாங்களா இல்லையா, அந்த ஷார்க் கொள்றதுக்கு இவங்க பண்ணுற வேலைகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தோம்னா 1975 ரிலீஸ் ஆனாலும் ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மூவியோட ஸ்டோரிலனும் சரி அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஷார்க் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணுற ஃபர்ஸ்ட் மூவி இந்த மூவியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவியோட தமிழ் டப் நல்லா தான் இருக்கும், நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.